ஒரு கப்பை அத்திப்பழம், இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற போட்டுடலாம். ஹாட் வாட்டர் இதில் போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் டு 45 minutes நல்லா ஊறட்டும். அத்திப்பழம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா மையா அரைச்சி வச்சிடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த அரைச்சதை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நிறையா கட் பண்ணின முந்திரி பருப்பு வறுத்து போடுறதுக்கு ஒரு சின்ன கிண்ணம், ஒரு 2 tablespoons அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். டேட்ஸ் போட்டால் நம்மளுக்கு இனிப்பே தேவையில்லை, அத்திப்பழம் கொஞ்சம் இனிப்பு தேவைங்கிறதுனால சேர்த்துருக்கேன். அண்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள், 1 tablespoon கார்ன்ஃப்ளவர் அண்டு கொஞ்சம் நெய். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் இந்த வெல்லத்தை போட்டுடலாம். இப்போ கிண்ட ஆரம்பிச்சிடலாம். கொதிக்குது. இப்போ 1.5 tablespoon அளவுக்கு நெய் வந்து விட்டுறலாம். நல்ல சின்ன தீயில வச்சு கொஞ்சம், ஏன்னா மேலே தெரிக்குங்கிறதுனால கொஞ்சம் சின்ன தீயில வச்சு கிளறிட்டுக்கலாம். இதோ இன்னும் ஒரு 1 tablespoon நெய் விடுறேன். கொஞ்சம் நல்லா எருகி வரணும், அது அடிபிடிக்க கூடாது. எருகி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் எருகின பிறகு அந்த பாட்டில் நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு 1 spoon நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் டைட் ஆகணும். இப்போ இதை கொஞ்சம் நல்ல டைட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைம் கொஞ்சமாக அந்த கார்ன்ஃப்ளவரில் தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதில் நல்ல ஸ்மூத்தாக கட்டி இல்லாமல் கரைக்கணும். லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இதையும் சேர்த்து நல்ல இறுகி வர்ற மாதிரி நல்ல சிந்தணும். கொஞ்சம் சேர்த்த மாதிரி வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். ஒரு கிளாசி இஃபெக்ட் வரணும். இந்த டைம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இனிப்பு கூட வேணுங்கிறவங்க வெல்லம் அதிகமாக போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே கொஞ்சம் நல்ல இனிப்பான வெல்லம் தான் போட்டிருக்கேன். ஸோ அத்திப்பழத்துலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்குங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்தே போட்டுக்கலாம். இந்த டைம் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நல்ல சட்டியில் ஒட்டாமல் கிளற வரணும். நல்லா சுருண்டு வரும்போது எடுத்துடலாம். டைம் இன்னும் கொஞ்சம் ஒரு 1 spoon நெய் போட்டிருக்கிறேன். இதோட போதும். நல்லா உருண்டு வரும்போது அந்த நெய் வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு மட்டும் இருக்கலாம், நெய் போகும். சட்டியில் ஒட்டாமல் அவ்வளோ நெய்யும் அப்சர்ப் பண்ணிடுச்சு. இந்த சட்டியில் ஒட்டாமல் வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது ரிலீஸ் ஆயிரும் நெய். இப்போ நல்லா இப்படி உருண்டு வரும்போது நம்ம வந்து எடுத்து தட்டில் கொட்டி கொஞ்சம் ஆறின பிறகு பீஸ் போட்டுக்கலாம். இப்போது
இந்த கேஷ்யூ நட் வறுத்ததை போட்டுடலாம். இந்த ஏலக்காய் பொடியையும் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா உருண்டு வறுத்து நெய் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு கிளாசி இஃபெக்ட் வந்திருக்கு பாருங்க. இந்த டைம் இன்னொரு 2 நிமிஷம் போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஹேமா ஃப்ரம் ஹேமாமணிஸ் கிச்சன். வாவ், சாஃப்டான அல்வா.